வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்க போகிறோங்க. 2020 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்து ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. ராசிக்கு மேலேயே வந்து குரு பகவான் இருக்கும்போது ஜென்ம குருன்னு என்று சொல்லுவாங்க. அந்த ஜென்ம குரு தனஸ்தானத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. எப்பவுமே ஜென்ம குருவும் ஜென்ம சனியும் நற்பலனை தராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுக்கு பார்வை தாங்க வந்து பலம் ஜாஸ்தி. அவர் இருப்பிடத்தை வந்து அந்தனன் தனித்து நிற்க பால் என்று சொல்வார்கள். ஓகேங்களா? அப்படி வந்து ஒரு பழமொழி இருக்குது. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு ராசி கட்டத்தில் ஜென்மத்தில் வந்து இருக்கக்கூடாது. இதே வந்து அவருடைய பார்வை வந்து மிகவும் சுபத்துவமாக மிகவும் ஒரு மேம்பட்ட அமைப்பை வந்து கொடுக்குங்க. ஒரு நல்ல அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடத்துல வந்து ஒரு குட் நியூஸ்ன்னே குட் நியூஸே நம்மளுக்கு வரும். யா எவ்வளோ கீழே இருந்தாலும் சரி, எவ்வளோ மேலே இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்கும். இந்த தனுசு ராசியில் வந்து போன டிசம்பர் மாதம் 2019 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த கூட்டு கிரக சேர்க்கையால் வந்து ஒரு பெரிய ஒரு பிரளயமே வந்து உலகத்துக்கு வந்து நடந்தது. ஏன் அப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி வந்து பாக்கியஸ்தானம். அந்த வீடு 1, 5, 9ங்க. இந்த 3 இடமும் வந்து எப்பொழுதுமே வந்து கெடக்கூடாது. அதுலேயும் வந்து 5, 9 வந்து கெடவே கூடாது. சிம்ம ராசியும் தனுசு ராசியும் வந்து கெடக்கூடாது. கெட்டால் உலகத்துக்கே வந்து கொஞ்சம் ஒரு தர்ம சங்கடமான வந்து நிலை ஏற்படும். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக பொருளாதாரமே வந்து 3 வருஷமாக வந்து சரிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில் வந்து சனி பகவான் 2017 இருந்தது தான் முக்கியமான காரணம். நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லி எந்த யூஸ் கிடையாது. ஜென்மத்தில் சனி இருந்து கூட ராகு கேதுக்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உலக பொருளாதாரத்தையே வந்து நிர்மூலமாக்கினாங்கன்றதை வந்து சொல்லலாம். இதை யாராலையும் வந்து மறக்க முடியாதுங்க, மறுக்க முடியாது. ஓகேங்களா? இப்பொழுது குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிட்டு, உங்கள் ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டு நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருந்து 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் பார்ப்பது உங்களுக்கு பண வரவை. இந்த குரு பெயர்ச்சி என்ன சொல்ல வருதுன்னா, நல்ல பண வரவை வந்து கொடுக்குங்க. தொழில் நல்ல அமைப்பில் இருக்கும், பிஸ்னஸ் நல்ல அமைப்பில் போகும். நல்ல ஒரு திடீர் பண வரவு, ஒரு தனாதிபதி, ஒரு தனாதிபதி. குரு பகவானை வந்து தனாதிபதி என்று சொல்லுவாங்க. இந்த தனாதிபதி தனஸ்தானத்தில் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கும்போது எங்கேருந்தாச்சும் வந்து காசு வந்து டெஃபினட்டாக வரும். இன்னொரு தனஸ்தானமான 2ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடான இன்னொரு 8ஆம் வீடு தனஸ்தானமான விபரீத ராஜயோகத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் வீடு வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து கொடுக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திர வழிபாடை வந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு மேம்பட்ட அமைப்பு நடக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது வந்து பௌர்ணமிக்கு நெருங்கிய நாட்களில், பௌர்ணமி நாட்களில் தான் வந்து க்ரௌடாக இருக்கணும் போகணுன்னெலாம் அவசியம் கிடையாது. பௌர்ணமிக்கு 3 நாளைக்கு முன்னாடியும் போகலாம், பௌர்ணமிக்கு 3 நாள் வரைக்கும் போகலாம். முடிஞ்சு பௌர்ணமி முடிஞ்சு 3 நாள் வரைக்கும் வந்து தாராளமாக போகலாம். பௌர்ணமி வழிபாடை வந்து நீங்கள் வந்து மேற்கொள்வது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து சிவன் கோயிலையோ இல்லை விஷ்ணு கோவிலுக்கையோ போயிட்டு வர்றது வந்து ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட அமைப்புங்க. 8ஆம் வீட்டை வந்து குரு பகவான் பார்த்துட்டாலே எந்த ஒரு வம்பு வழக்கு விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியான இந்த குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான பலனுங்க. ஓகேங்களா? 6ல் ராகு இருக்கார். 6ல் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கடன் நோய் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பார். அந்த ராகுவையும் குரு பார்ப்பது ஒரு மிகப்பெரிய மேம்பட்ட அமைப்பு. 10ஆம் வீடு கர்மஸ்தானமான 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து குறிப்பது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வீடு. இந்த 10ஆம் வீட்டையும் வந்து குரு பகவான் பார்ப்பது, தனஸ்தானத்திலையும் அமர்ந்திருப்பது, 8ஆம் வீட்டையும் பார்ப்பது, 6ஆம் வீட்டையும் பார்ப்பது ஒரு நல்ல மேம்பட்ட அமைப்பு. 2ஆம் வீட்டில் அமர்ந்து 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்ப்பது ஒரு நல்ல ஒரு காசை கொடுக்குங்க. நல்ல தனவரவு வந்து இருக்குங்க. என்ன தான் இருந்தாலும் 7.5 சனியில் பாத சனி இப்போ நடந்துட்டுருக்கு.
கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏழரை சனி தனுசு ராசிக்கு முடிஞ்சிடல, 5 வருஷம்தான் முடிஞ்சிருக்கு, அதில் வேற 6 மாதம் ரெட்ரோகேட் ஆகிட்டார். 2014 நவம்பர் மாதத்துலேருந்து தனுசு ராசிக்கு வந்து ஏழரை சனி வந்து நடந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குது. இந்த 2 வருஷம் முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு மேம்பட்ட அமைப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 1 வருஷம் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அமைப்பையோ ஒரு பெரிய ரிலீஃப், நீங்கள் பட்ட இந்த 6 வருஷம் கஷ்டத்தில் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தாங்க. இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்ப்பீங்க. நீங்கள் வந்து இதை நீங்கள் உணரும் போது, உங்களுக்கு பண வரவு வரும்போது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் போடுங்க, நானும் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். தசாபுக்திகளும் பிறப்பு ஜாதகங்களும் வலுவாக இருக்கும்போது நல்ல தனவரவு வந்து ஒரு மேம்பட்ட ஒரு அமைப்புலேயே வந்து இருக்குங்க. நான் வந்து பௌர்ணமி வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன், அதை பண்ணுங்க, அது போதும். தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி பலனை வந்து பார்த்தாச்சு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.